அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாலிபர்களை கேளுங்கள், யா மஅஷர ஷபாப், யா மஅஷர ஷபாப். யாருடைய அழைப்பு? யாருடைய அழைப்பு? யாருடைய அழைப்பு? அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்பு. கட்டுப்பட்டால் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும், மாறு செய்தால் ஃபித்னாக்களும் குழப்பங்களும் ஏற்படும். அல்லாஹுடைய தூதருடைய அழைப்பு. நேரடியாக அல்லாஹுடைய தூதரும் வாலிபர்களுடைய தந்தையை அழைக்கவில்லை, வாலிபர்களுடைய தாயை அழைக்கவில்லை. யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே, மன் இஸ்ததாஅ மின்கும்ல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். வாலிபர்களே, உங்களில் யார் செல்வத்தாலும் உடலாலும் சக்தி படைத்தவராக மாறி விடுகிறாரோ, ஃபல்யதஸவ்வஜ், அவர் திருமணம் செய்யட்டும். அல்லாஹுடைய தூதர் அவர் விரும்பினால் திருமணம் செய்யட்டும் என்று சொல்லவில்லை. அவருக்கு நேரம் கிடைத்தால், காலம் வந்தால், அவருடைய பெற்றோர்கள் நிர்ணயித்தால் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? வயதை அடைந்து விட்டால் ஃபல்யதஸவ்வஜ், அவர்கள் திருமணம் செய்யட்டும். ஏன்? ஃபஇன்னஹு அகப்துலில் பஸர் வ அஹ்சனுலில் ஃபர்ஜ், அது அவர்களுடைய பார்வையை தாழ்த்தும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் ஏன் என்பதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். பார்வையை கட்டுப்படுத்த முடியவில்லையா? தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாக்க முடியவில்லையா? தவறான செயல்களின் பக்கம் செல்வதிலிருந்து உங்களை தடுத்து கொள்ள முடியவில்லையா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதர் தீர்வை கொடுக்கிறார், ஃபல்யதஸவ்வஜ், நீ திருமணம் செய், ஃபஇன்னஹு அகப்துலில் பஸர், அதனுடைய பார்வையை தாழ்த்தும், வ அஹ்சனுலில் ஃபர்ஜ், உன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கும். யாருக்கு செல்வத்தாலும் உடலாலும் முடியவில்லையோ அவர் நோன்பு நோற்கட்டும், அது அவருக்கு பரிகாரமாக இருக்கும். யாருக்கு நோன்பு? யாருக்கு வயதை அடைந்ததற்கு பிறகும் உடல் வலிமை இல்லையோ, வயதை அடைந்ததற்கு பிறகும் செல்வம் இல்லையோ, அவர் வேண்டுமானால் தன்னுடைய மனோ இச்சையிலிருந்து பாதுகாப்பதற்கு நோன்பை நோற்றுக்கொள்ளலாம். அப்படி வயதும் ஆற்றலும் செல்வமும் வந்துவிட்டால் அவர்களுக்கு வேறு பேச்சே கிடையாது திருமணத்தை தவிர. லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த வழிமுறை இன்று கலாச்சாரமாக மாறிவிட்டது. இன்று ஒரு நாட்டுடைய, ஒரு ஊருடைய வழக்கமாக மாறிவிட்டது. எப்படி? எங்களுடைய ஊரில் 28 வயதில் தான் திருமணம் செய்வோம். எங்களுடைய ஊரில் வாலிபனுக்கு சகோதரி இருந்தால் அந்த சகோதரிக்கு திருமணம் எப்போது முடிகிறதோ அப்போதுதான் அந்த வாலிபனுக்கு திருமணம் முடிப்போம். அந்த சகோதரி அப்போதுதான் பிறந்திருந்தாலும் சரி, அந்த சகோதரிக்கு, சகோதரியை கரையேற்றியதற்கு பிறகுதான், அல்லது வீட்டுடைய செல்வம் அதிகரித்ததற்கு பிறகுதான், அல்லது வீடு கட்டக்கூடிய பணி நடந்து கொண்டிருக்கிறது, இந்த பணியெல்லாம் முடிந்ததற்கு பிறகுதான், அவன் சம்பாதித்து ஒரு புதிய வீட்டை அவனுக்காக கட்டியதற்கு பிறகுதான் என்று பல சமூகங்களிலே கலாச்சாரங்கள் இருக்கிறது. இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் யாரால் உருவாக்கப்பட்டது? யாரால் சொல்லப்பட்டது? கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாலிப வயதை அடைந்து விட்டால், செல்வத்தாலும் உடலாலும் சக்தி பெற்று விட்டால், ஃபல்யதஸவ்வஜ், நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டார்கள். இன்று வாலிப பருவத்திலே திருமணம் செய்வதிலிருந்து பெற்றோர்கள் மிகப்பெரிய தடையாக இருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? 20 வயசு வாலிபன் போய் தன்னுடைய தந்தையிடத்தில் எனக்கு திருமணம் முடித்து வையுங்கள் என்று கேட்டால் இன்று என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? 23 வயது, 24 வயது வாலிபன் சென்று என்னுடைய பெற்றோரிடத்திலே திருமணம் செய்து வையுங்கள் என்று கேட்டால் என்ன நடக்கும்? உனக்கு இந்த வயசுலேயே திருமணம் கேட்குதா? இந்த வயசுலேயே நீ இப்படி திரிந்து கொண்டிருக்கிறாயா? லா இலாஹ இல்லல்லாஹ். இன்னும் எத்துணை வார்த்தைகள் அவரவர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். அந்த வார்த்தைகளை எல்லாம் நடக்கிறதா இல்லையா? அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை தவறவிடப்படும் காரணத்தால், அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை மீறப்படும் காரணத்தால் தான் இன்று மாஸ்டர்பேஷன், இன்று தவறான படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், வழக்கங்கள், தவறான பழக்கங்கள், ஆண் பெண்களோடு உறவுகளுடைய பரிமாற்றங்கள். ஏன்? ஒரு வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய வாலிபனுக்கு ஒரு தனிமையின் அறையை ஒதுக்கிவிட்டார்கள் வீட்டில். அவன் அங்கே உட்கார்ந்து என்ன செய்வான்? அல்லாஹுவை பயப்பட்டவன் அல்லாஹுவை பயந்து வாழ்வான். அல்லாஹுடைய பயத்தை கொஞ்சமாக கொண்டவன் என்ன செய்வான் தவறை தேடி செல்லுவான். தன்னுடைய வாலிப பருவம் எதை தூண்டுகிறதோ அதை நோக்கி செல்லுவான். வாலிப பருவத்தில் எது தேவையோ அதை தேடி செல்லுவான். அது அவனுக்கு ஹலாலாக இருந்தால் என்ன, ஹராமாக இருந்தால் என்ன, அவன் இச்சையை தீர்த்து கொள்வதற்கு தேவை அதை தேடி செல்லுவான். அவனுடைய பார்வை யாரும் பார்க்கவில்லாத காரணத்தால். கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள், உங்களுடைய வாலிப பிள்ளை
தனிமையின் அறை ஒதுக்கப்படுகிறது. அந்த தனிமையின் அறைக்கு தேவையான ஒரு பொருளையும் ஹலாலான முறையில் அவனுக்கு கொடுத்து விட்டால் அவன் வாழ்க்கையில் ஹராம் இருக்குமா? இருக்குமா? என்ன தடை வந்துவிட போகிறது அதில்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், திருமணம் செய்யுங்கள், உங்களுடைய செல்வங்களை அல்லாஹ் அதிகப்படுத்துவான் என்று சொல்கிறான். இவன் செல்வத்தை பயந்து திருமணம் செய்யாமல் இருக்கிறான். லா இலாஹா இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சமூகத்தில் எப்போது சிறு வயதில் திருமணம் செய்யப்படுமோ, சிறு வயதுடைய வாலிபர்களுக்கும் சிறு வயதுடைய வாலிப பெண்களுக்கும் திருமணம் முடித்து கொடுக்கப்படுமோ, அப்போதுதான் இந்த சமூகம் சுத்தமாகும், இந்த சமூகம் தூய்மையாகும், ஹராமான பழக்கங்களும் ஹராமான செயல்களும் இந்த சமூகத்தில் இருந்து விலகும். எப்போது? வாலிப பருவத்தில் திருமணம் செய்தால். ஆனால் இன்னைக்கு எத்தனை வயசு திருமணம் செய்கிறாங்க? 30 வயசு, 32 வயசு, 29 வயசு, 28 வயசு, 25 வயசே எனக்கு தெரிஞ்சு கிழவனார வயசு தான். அந்த காலத்தில் 40 வருஷம் தான் மனுஷன் வாழ்கிறான், இப்படிதானே? 25 வயசே கிழவனார வயசு தான். அப்போ வாலிப பருவம் என்பது எப்போது? அவனுக்கு உடல் வலிமை எப்போது வரும்? 18-20 வயது, அல்லது மிஞ்சி போனால் 22 வயது. அதற்கு மேல் திருமணத்தை தாமதப்படுத்தினால் அவனுடைய வாழ்க்கை ஃபித்னாக்களாலும் குழப்பங்களாலும் ஹராமாலும் சூழப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக.